Hey guys, welcome to Anithasampath Vlogs. இன்னைக்கு நம்ம vlogs என்ன பார்க்க போறோம்னா top 10 do's and don'ts for a glowing skin இதான் பார்க்க போறோம். உங்களுக்கு நல்ல பளபளன்னு skin இருக்கணும் அப்படினா இந்த விஷயங்களை செய்யுங்க, இந்த விஷயங்களை செய்யாதீங்க அப்படினு ஒரு 10 இருக்கு. சோ அந்த top 10 10 choose பண்ணி உங்களுக்காக சொல்ல அப்படிን இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட pimples வந்து சும்மா சும்மா நோண்டிட்டே இருக்காதீங்க. ஜென்ரலாகவே ஃபேஸ் வந்து சும்மா நம்ம கை வைக்கவே கூடாது, பிகாஸ் நம்ம கையில் ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் இருக்கும். நம்ம வந்து தலையை டச் பண்ணுவோம், நம்ம தலையில் ஏகப்பட்ட டஸ்ட்டு அண்ட் அழுக்கு வேர்வை எல்லாமே இருக்கும். திரும்ப அதை எடுத்து வந்து நீங்கள் ஃபேஸில் காட்டும்போது, ஐ மீன் ஃபேஸில் வந்து நீங்கள் உங்கள் கை வைக்கும்போது ஃபேஸ் நிறைய போர்ஸ் இருக்கும், அது வழியாக அந்த பாக்டீரியாஸ் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும். அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்து நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா கேட்கவே வேணாம். ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நல்லா ஓப்பனாக இருக்கும் அந்த இடம். ஸோ அங்கே வந்து நீங்கள் கை வைக்கும்போது பாக்டீரியா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக வந்துடும். ஆல்சோ அது விட்டு அந்த ஆக்னி போகும்போது அந்த மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், உங்கள் பிம்பிளை கீழது, ஃபேஸில் கை வைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்கள் பில்லோ அண்ட் பில்லோ கவர்ஸ் அதெல்லாம் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் தூங்கும்போது டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு துணியை வச்சுட்டு மாற்றி மாதிரி அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு உங்கள் பில்லோ மேலே அந்த துணியை போட்டு நீங்கள் தூங்கலாம். ஏன்னா உங்கள் தலை வந்து உங்கள் பில்லோ மேலே படுது. உங்கள் தலையில் இருக்க டேண்ட்ரஃப், அழுக்கு, டஸ்ட்டு, ட்ரை ஸ்கேல்ப்னால வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா துகள்கள் எல்லாமே அந்த பில்லோவில் இருக்கும். நீங்கள் வைக்கிற எண்ணெய் கூட அதில் இருக்கும், எல்லா அழுக்கும் ஒட்டியிருக்கும். திரும்ப அதிலே நீங்கள் ஃபேஸ் வச்சுட்டு தூங்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரவும் சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருந்தால் அது இன்னும் வேர்சன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ரேஷஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. அதனால அந்த பில்லோ கவர்ஸ் அடிக்கடி வாஷ் பண்ணுங்க. தூங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெண்டு குட்டி டவல்ஸ் வச்சுட்டு அதை அது மேல போட்டு தூங்க, அதை மாத்தி மாத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சும்மா 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 மூஞ்சி வந்து கழுவிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு என்னதான் ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்து ஒரு முதல் 3-4 நிமிஷம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மினிட்ஸ் கழிச்சு கண்ணாடிட்ட போனாலும் திரும்பி எண்ணெய் விழுந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னே இருந்தாலுமே கூட அது வந்து ஒரு வரப்பிரசாதமாக நினைங்க. பிகாஸ் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப யங்காக இருப்பாங்க, ஏன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களை பார்த்து இப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஃபியூச்சரில் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஈஸியாக ஏஜிங் ஆகிடுவாங்க, உங்களுக்கு ஏஜ் ஆகவே ஆகாது. அதனால இந்த ஆயில் நல்ல விஷயம் தான். அது வந்து எப்பயாவது போக்கிடணும்னு சொல்லிட்டு சும்மா 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 மூஞ்சி கழுவிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்கின் மேலே வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அதிகமாக பட்டுட்டே இருக்கிறதுனாலையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக மாறிடும். அப்படி மாறினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான். அண்ட் இன்னொன்று வந்து ஓ வாஷிங் பண்ணிட்டே இருக்கும்போது ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது சின்னதாக ஏதாவது பட்டால் கூட ஃபுல்லாக ரியாக்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக உங்கள் ஸ்கின் மாறிடும். அதனால் எப்போயுமே சும்மா 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 மூஞ்சி கழுவிட்டே இருக்காதீங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கழுவுங்க, கலை குளிக்கும் போது ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக கழுவுறீங்க. இந்த 2 times இஸ் மோர் தேன். நெக்ஸ்ட் வந்து லோ குவாலிட்டி மேக்கப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இப்போ மேக்கப் போடணும்னு டிசைட் பண்ணிட்டாலே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு கொஞ்சம் நல்ல மேக்கப்பாக வாங்கிக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ஜென்ரலாகவே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணும், அதுலேயும் லோ குவாலிட்டியாக வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் வந்து பிம்பிள்ஸ் வருது, பிரேக்அவுட்ஸ் வருது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிங்க, 100 rupees கம்மியாக இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து காட்டுங்க, ஃபவுண்டேஷன்லேயே 100 ரூபாய்க்கு இருக்க ஃபவுண்டேஷன் இதெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சொல்லப்போனால் அப்படி பண்ணும்போது நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்க தான் போகிறீங்க, பட் அதுக்காக அப்படி ஒன்று காட்டி உங்கள் யாரையும் அதை வாங்க வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியும் அதை நான் வந்து செய்யவே இல்லை. மேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி மேக்கப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒருத்தங்க பார்க்கும்போது நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஃபைன் பண்ணாமல் ரொம்ப ரிச் அண்ட் எலகெண்ட்டாக உங்களை வந்து காட்டும். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவும் ப்ரைஸ் இருந்து அதே சமயம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப டேமேஜ் பண்ணாத மாதிரியான நல்ல குவாலிட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வீடியோவை தான் நான் ஃபியூச்சரில் போடுறேன். ஸோ லோ குவாலிட்டி மேக்கப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. மேக்கப் மட்டும் கிடையாது, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் டைரெக்டாக உங்கள் ஸ்கின்குள்ளே அதுதான் இறங்குது. ஸோ அப்படி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியில் வாங்கிக்கணும், குறிப்பாக மாய்ஸ்சரைசர் நல்லதாக வாங்கிக்கணும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசர். Yeah.
இது பத்தி நான் நிறைய வீடியோல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி ஷூட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு மேக்கப் போடும்போது மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிக்கா நிக்குது. அண்ட் ஆல்சோ எப்பயுமே வந்து நல்ல ரொம்ப நேரமா அந்த மாய்ஸ்சர் வந்து நீடிச்சு நிக்கிற மாதிரி இது இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு லோஷன் பேஸ்ட். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரா ஒர்க் பண்ணும். பட் ஆக்சுவலி எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கு இது போடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த சன்பர்ன் எல்லாம் வரும், ரொம்ப நேரம் வந்து வெயில்ல நின்னாங்கன்னா ஒரு மாதிரி எரியற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி சன்பர்ன்ட் ஸ்கின்க்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாய்ஸ்சரைசர். பொதுவா ஸ்கின்ல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமா ஏஜிங் பண்ண வைக்கும். இதுல ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்கின்ன வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கும், ரொம்ப ஏஜிங் ஆகாத மாதிரி இது பாத்துக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணணும். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலயுமே ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர்ல விட்டமின் இ இருக்கிறதுனால உங்க ஸ்கின் வந்து எப்பவுமே சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் கூடவே இந்த டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ், எஸ்எல்எஸ், சோப்பு, பேரபன் இந்த மாதிரி எந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸுமே கிடையாது. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற எக்ஸஸான ஆயிலை மட்டும்தான் எடுக்கும். ஸோ நேச்சுரலாக இருக்க வேண்டிய ஆயிலெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். ஸோ மேலே இருக்க டர்ட் அண்ட் எக்ஸஸ் ஆயிலை மட்டும் எடுக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ். நான் சொல்லி இந்த ரெண்டு ப்ராடக்ட்மே ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக நீங்கள் வச்சுக்கிறது. நிறைய தண்ணி குடிச்சு பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் போது உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து நீங்கள் வேறு வேறு ஃபார்மேட்டில் வந்து குடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில் வந்து நெல்லிக்காய் கட் பண்ணி போடுறது, கொய்யா பழம் கட் பண்ணி போடுறது, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலான் இதெல்லாம் கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளேவர்டு வாட்டர் ஆகிடும். அந்த ஃப்ளேவர்டு வாட்டர் குடிக்கும் போது உங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது, போரே அடிக்காது. அண்ட் எண்டில் வந்து அந்த என்னென்ன பீசஸ்லாம் கட் பண்ணி போட்டிங்களோ அதை அப்படியே எடுத்து அந்த டேயோட எண்டில் வந்து அதை அப்படியே நீங்கள் கடிச்சு சாப்பிட்றலாம். அதனால் இது வந்து இன்னுமே உங்களுக்கு நியூட்ரியன்ஸும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கூட போட்டாலும் போதும் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டு கலந்துட்டு நீங்கள் குடிக்கலாம். இனிஷியலாக இதோட டேஸ்ட் வந்து குடிக்காத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், ஆனால் அது ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் தண்ணியில் கலந்து குடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்றது உங்கள் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்லாம் போகிற மாதிரி சாப்பிடாம ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் முக்கியமாக வந்து இந்த பர்கர், பீஸா இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கூல்ட்ரிங்க்ஸில் கூட சோடா கலந்த கூல்ட்ரிங்க்ஸ், ஜென்ரலாகவே கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லேருந்து போடுற ஃப்ரெஷ் ஜூஸஸாக நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அண்ட் நீங்கள் வீட்டில் வந்து சும்மா இருக்க டைமில் லெமன் மின்ட் இதெல்லாம் போட்டு நீங்கள் லெமன் மின்ட் ஜூஸ் ஒன்று பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அந்த மாதிரி குடிச்சு நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வளர்க்க ஆசையே கொஞ்சம் நல்லா போயிடும். யாராவது கொடுத்தா கூட உங்களுக்கு குடிக்கணும்னு தோணாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயாவது அக்கேஷனலாக குடிங்க, பட் ரெகுலராக அதெல்லாம் வச்சுக்காதீங்க. சோடா கலந்த விஷயத்தை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்காது, சீக்கிரமாக ஏஜிங்கும் ஆகிடும். அடுத்ததாக நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப மேஜராக டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ். ரொம்ப ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து யூவி ரேஸே வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இருக்கிற ரேஸ் வந்து ஸ்கின் ரொம்ப நல்லது தான். அதை தாழ்ந்ததுக்கப்புறமா வர அந்த யூவிஏ, யூவிபி இந்த மாதிரியான ரேஸ் வந்து ஸ்கின்க்கு வந்து நல்லது கிடையாது. அண்ட் இந்த டைமில் வந்து மெயினாக நீங்கள் பைக்கில் போகும்போது இந்த மாஸ்க் போடாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்டாக இருக்கவங்க ஸ்கின் அப்படி சுருங்கியிருக்கும், அந்த மாதிரி சுருங்கியிருக்கும். நீங்கள் கையில் க்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டுறவங்களோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் இந்த கையோட ஸ்கின் திக்கு இதே டேமேஜ் பண்ணுதுன்னா நம்ம ஃபேஸ் ஸ்கின் அதை விட ரொம்ப சென்சிட்டிவ், 6 மடங்கு ரொம்ப சென்சிட்டிவ், அது வந்து இன்னுமே பயங்கரமாக டேமேஜ் ஆகும், சீக்கிரமாக ஏஜிங் ஆகிடும். அதனால் சும்மா வந்து சன்லைட்டில் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை பைக்கில் போகும்போது க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க்லாம் போடாமல் போகிறதோ கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ், அதாவது உங்கள் பாடியில் இருக்க ஸ்வெட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளியே எடுக்கணும். அது வாக்கிங்காக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நிறையா வந்து ஆக்னிஸ், பிம்பிள்ஸ் இருக்க ஃபேஸு, ரொம்ப ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள், இல்லை வீட்டிலே யோகா ஆச்சு பண்ணி பாருங்கள். ஒரு 1 மந்த் கழித்து நீங்களே உங்கள் ஸ்கின்ல வந்து பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கணும்னு இருக்காங்க,
பட் இது வந்து உங்களுக்கு இன்னும் குயிக்காக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நேச்சுரலாகவே உங்கள் பாடி வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். அண்ட் லைஃப் ஸ்டைலாகவே பார்க்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலில் இதை வேறு மாதிரி மாற்றிடும். நம்ம வாழ்கிற அந்த ஆயுள் காலம் இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்கின்னு மட்டும் இல்லாமல் ஓவரால் பாடிக்கும் நம்ம வாழக்கூடிய வருஷங்களுக்குமே வந்து இது பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் வைக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஃபாலியேஷன், அதாவது உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு உள்ள இருக்க நல்ல ஸ்கின் வந்து வெளியே தெரியும். ஸோ அந்த டெட் ஸ்கின்ஸை நீங்களே வந்து ஸ்க்ரப் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது சீக்கிரமா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்படி பண்ணும்போது ஸ்கின் எப்பவுமே க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத செல்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆக்னீஸ் பிரேக்அவுட்ஸ் வரதோ இல்லை ஸ்கின் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரப் வாங்கி வச்சுக்கோங்க, வீக்லி ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்படி சப்போஸ் ஸ்க்ரப்லாம் என்னால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் காஃபி பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த காஃபி பவுடரே வந்து நர நரன் இருக்கனால ஒரு ஸ்க்ரப்பாக வேலை செய்யும். அப்படியும் இல்லைன்னா சக்கரை இருக்கு இல்லையா, அந்த சக்கரையை வந்து கொஞ்சம் நர நரன் இருக்கனால அந்த சக்கரையை வந்து நல்லா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பாக ஒர்க் பண்ணும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போ பாயாவோட ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அதில் சக்கரையை போட்டு தேய்ச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பைத்த மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவோட நீங்கள் பைத்த மாவு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலாம். என்கிட்ட கடலை மாவு தான் இருக்குதுன்னா அதில் தயிரோ பாலோ கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெறும் கடலை மாவு பச்சை அப்படியே தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட எல்லா எண்ணெயும் வந்து அது ரொம்ப எடுத்துரும். அப்படி எடுத்துருச்சுன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் பைத்த மாவு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும், அது வந்து யூஸ் பண்ணுங்கள். பைத்த மாவில் சர்க்கரையை போட்டு அதில் வேணால் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள். இதில் வந்து நேச்சுரலான ஸ்க்ரப், ஆனால் ஸ்க்ரப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு தேய்ச்சி ஸ்கின்னை டேர் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஒரு தூக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். நம்ம நைட்டில் எவ்வளோ நேரம் நல்லா தூங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அழுக்கெல்லாம் வந்து நம்ம போர்ஸ்லேயே வந்து வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் வந்து பார்க்க ரொம்பவே க்ளோயிங்காக தெரியும். ஒரு சின்ன டிப்பு இந்த டைமில் நான் கொடுக்குறேன், ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பவுலில் நீங்கள் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த சில் வாட்டரில் உங்கள் ஃபேஸ் அப்படியே காட்டி காட்டி நீங்கள் வந்து எடுங்க. உங்களால் எவ்வளோ முடி கொடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு திரும்பி நார்மலாக எடுங்க, திரும்ப கொண்டு வந்து கழிச்சு திரும்ப அதை காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஐஸ் வாட்டர் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டைட் பண்ணிடும், உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் நைட்டு தூங்குறது போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சீரம், உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீரம் வாங்கிக்கோங்க. அந்த சீரம் போட்டுட்டு நீங்கள் மார்னிங் கூட வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஓவர் நைட் அந்த சீரம்லேயே ஃபேஸ் வந்து சோக்காறனால எல்லா நல்ல குட் திங்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு கொடுக்கும். தூங்கும்போது வந்து 2 hours 3 hours தூங்குறது, லேட் நைட்டில் தூங்குறது, இல்லை தூங்கும்போது வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது, பரவா என்னை பார்த்து வந்து சிரிச்சுட்டு இருக்கா, அதாவது நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன், நைட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அதை தூங்குவேன். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஆக்சுவலி, நான் அதெல்லாம் பண்ணாதான் இப்போ என் டாக்டர்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ப்ராப்பராக வந்து 7 to 8 hours வந்து ப்ராப்பராக தூங்குங்க ஓகேவா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ், ஹேரை வந்து ப்ராப்பராக டைம் டு டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேரில் வந்து டஸ்ட் இருந்தாலும் ட்ரை ஸ்கேல்ஃபாக இருக்கும்போதும் டேண்ட்ரஃப் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும், அதில் இருந்தாலும் அதெல்லாம் உங்கள் ஃபேஸில் கொட்டாமல் இருக்கும். அப்படி கொட்டாமல் இருக்கும்போது உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ஃபேஸில் கொட்டி தான் வந்து பிம்பிள்ஸ்லாம் நிறையா வருது. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் இப்படி பண்ணுறது மூலமாக. அண்ட் க்ளீன் ஃபேஸ் அண்ட் க்ளீன் ஹேர் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், ரொம்ப ஒரு க்ளீனான ஃபீல் உங்களுக்கே கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசர் அண்ட் டெர்மோவைவ் ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பை.